me a god. You call me a god. இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு இடையில நடக்கக்கூடிய போர்ல இஸ்ரேல் வந்து இப்ப முடிஞ்சிரும் அப்ப முடிஞ்சிரும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு என்னதான் அப்டேட் பண்ணாலும் ஹமாஸினுடைய வெறும் தாக்குதலை சமாளிக்க முடியாம இஸ்ரேலுடைய படை ஓட்டம் பிடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் கடந்த 60 நாட்களாக நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை செய்தியாக இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போமே. அந்த வகையில் ஹமாஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு போர் தந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விதையத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நமக்கு என்னென்னா, ஹவுஸ் போர்ன் இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். என்னடா சொல்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், படிக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது, அதற்கு பிறகு உள்ளே போய் படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. நீ கட்டடத்தை நீ தானே தகர்க்கிற, நானே கட்டடத்தை தகர்க்கிறதுக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அங்கே பாம்லாம் செட் பண்ணிடுறேன், எந்த இடத்துல வந்து நீ போய் உள்ளே போய் உட்கார போறியோ அந்த இடத்துல நீ உள்ளே போய் உட்கார்ந்த வித் இன் அ செகண்டில் உன் மேலேயே வந்து அந்த இடிபாடுகள் இடிஞ்சு விழுகும், கட்டடங்களில் இருக்கக்கூடிய சுவர்கள்லாம் இடிஞ்சு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை, ஒரு பெரிய போர் தந்திரத்தை ஹமாஸ் கையாண்டிருக்கு. அப்போது காசாவில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை எல்லாத்தையுமே இஸ்ரேல் இராணுவம் தகர்த்து தான் எரிய போகுதுங்கிறது யதார்த்தமான விஷயம். இது ஒரு புறம். ஹமாஸுடைய போர் முறையே, நீ என்ன இடிக்கிறது என் வீட்டு கட்டடத்தை, நானே இடிக்கிறேன், ஆனால் அந்த இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிறது இங்கே பாலஸ்தீன மக்களாக இருக்க மாட்டாங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய ரத்தமும் காசாவில் படும் அப்படிங்கிறத பக்காவாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி செஞ்சுருக்காங்க. கருப்பு சாவியை கையில் வச்சுக்கிட்டு வீட்டினுடைய கதவுகளை திறக்கக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி பாலஸ்தீன மக்களுடைய வீடுகளை இடிச்சு உடச்சிச்சோ இஸ்ரேல், அதே மீ வீடுகளில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரர்களாக பாலஸ்தீன மக்களுக்காக அது இடிஞ்சு விழும்போது கூட குறைந்தபட்சம் 30 இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கொலை செய்து விட்டு தான் கீழே மண்ணில் சாயுது அப்படிங்கிறத இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வித்தியாசமான ஒரு போர் முறையா இதை பார்க்க முடியுது. தன்கிட்ட இருக்கக்கூடிய உயிரில்லாத பொருட்கள் கூட தன்னுடைய உரிமைக்காக போராடுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஹமாஸினுடைய அந்த போர் தந்திரத்தின் மூலமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே மொசாட் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாங்கள் தான் பெரிய உளவாளிகள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து டொமுக்கட்டின்னு கீழே விழுந்து தோத்து போச்சு அப்படிங்கிறது உலக நாடுகள் பார்த்து கெக்கேன்னு சிரித்து அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரேல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் புதுசாக வந்து ஹிப்சோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு போர் தந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வடிவேல் சொல்கிற மாதிரி தான், ஒரு பெரிய ஒரு காமெடி பீஸாக மாறி போயிருக்கு. ஹீப்ரு மொழியில் கோஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே பார்த்தாலும் சுடும் போல், அதுக்கு டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்து சுடும், அது கூடிய விரைவில் இஸ்ரேல் இராணுவத்தையே வந்து சுட்டு கொன்றும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வருது. அதில் பலியாகக்கூடிய வீரர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இஸ்ரேலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏஐ இஸ்ரேலையே தாக்கியது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வரும். கூடிய விரைவில் அந்த மாதிரியான செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். இப்படி அறிவில் சிறந்த ஹமாஸ் உன்னுடைய போர் தந்திரம் ஒரு புறம், முட்டாள்தனமான போர் முறையை கையாளக்கூடிய இஸ்ரேல் மறுபுறம். இதற்கு இடப்பட்ட கேப்பில் இதை வார்த்தைகளை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் லெபனான் மீது அட்டாக் பண்ணி ஒரு இராணுவ வீரரை கொலை செய்துவிட்டு அவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கு இஸ்ரேல் இராணுவம். என்ன கதைனா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையை பார்த்து பயந்துச்சு இஸ்ரேல். ஏற்கனவே ஹமாஸுக்கிட்ட தோல்வி, ஹிஸ்புல்லாட்ட வாங்கின அடி, ஏமனில் அந்த கப்பலை கடத்தி வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து கைப்பற்றி வச்சுட்டு அவங்க ஏமன் பழங்குடிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர் ஒருத்தரை நாங்கள் தெரியாதனமாக கொண்டு விட்டோம், அது எப்படி நடந்ததுன்னு தெரில, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து காலில் விழுந்திருக்கு. என்னை அட்டாக் பண்ணிடாதீங்க, ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் அரசினுடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டதன் பேரில்
அந்த ஒரு இராணுவ வீரருடைய பலி அப்படிங்கிற ஒரு விஷயம் அரங்கேறியிருக்கு. இதற்கு லெபனான் அரசும் வந்து எந்த பதிலும் சொல்லலை. பட் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து மன்னிப்பு கடிதம் மட்டும் தொடர்ந்து கொடுத்தவண்ணியமாக இருக்கிறது. இப்படிலாம் வந்து சுட தெரியாதவன் வந்து எப்பா ஒரு தோசை சுட தெரியாதாப்பா அப்படின்னு, தோசை சுட தெரிஞ்சவனுக்கு துப்பாக்கி சுட தெரியாதா அப்படிங்கிற கதையாக இஸ்ரேல் வந்து கடைசியில் துப்பாக்கி தூக்கிறதை விட்டுட்டு தோசை சுடுறதுக்கு போக வேண்டியதான் போல். ஸோ இராணுவ வீரர்களுக்கு தோசை சுடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதாவது வந்து நாளைய சமூகத்திற்கு, யாருக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கு வந்து தோசை சுடணும்னாலும் இங்கே சிறந்த வீரர்கள் இருக்காங்க, இவங்க சிறப்பாக தோசை சுட்டு தருவார்கள் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களெல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து அவங்க அமல்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கூத்து ஒன்று என்னென்னா, ஒரு யக்வா சின்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் ஹமாஸினுடைய பெரும் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை பற்றின விஷயங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் யஸ்காசின் வர நெருங்கிட்டோம், அவருடைய அவரை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டோம், கான்யூனிஸ்டில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு. இப்போ கான்யூனிஸ்டில் மக்கள் தானப்பா இருக்காங்க, முகாம்கள் தானப்பா இருக்குது, தெற்கு காசா பகுதி தானப்பா, அங்கே தானப்பா வந்து மக்கள் எல்லாம் வந்து விரட்டி அடித்தாங்க, அதை தாண்டி வந்து ரஃபாயலை போயிடுச்சு அப்படின்னா, அங்கேருந்து எகிப்துக்கு மக்களை வந்து அனுப்புறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அதனுடைய ஒரு பகுதியாக இது அப்படின்னு கேட்டால், ஆமாம் அங்கே எக்வாசன்கார் இருக்கார், அதுவங்களும் அதுவும் வந்து அவர் தரையில் இல்லை, நிலத்துக்கு அடியில் வந்து கிரவுண்டு இல்லை இல்லை அண்டர் கிரவுண்டில் வந்து இருக்கார், அவருக்கு வீடுலாம் கிடையாது ஆனால் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை நெதனியாகவே சொல்லும்போது தான் அவரே பாவம் மனநிலை சரி இல்லாமல் இருக்காப்புல, அவரை வச்சு தான் வந்து அமெரிக்கா வந்து இந்த போரெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடிஎஃப்னுடைய டேனியல் ஹகாரி அவரோட செய்தி தொடர்பாளர் சொல்கிறது, அவர் வீடுகளில் எல்லாம் இல்லை எக்வாசன்கார், அவர் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்காருன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் பேட்டி வேற கொடுத்துருக்காரு. நெதன்யாவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அப்போது எக்வாசன்வாரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த போரே முடிவடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு வந்து இஸ்ரேலுக்கு வந்ததின் பேரில் தான் இந்த மாதிரியான போலி அறிவிப்புகளெல்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு தான் வந்து எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லை அப்படிங்கிற கதையாக தான் இஸ்ரேலுடைய கதை இருக்குது. அமெரிக்கா என்னதான் ஆயுதங்கள் கொடுத்தாலும் இஸ்ரேல் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலைங்கிறது யதார்த்தமாக புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 200 வாகனங்களில் 10,000 டன் அமெரிக்க ஆயுதங்கள் வந்து இது வரைக்கும் இறங்கியிருக்கு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாத இஸ்ரேல் இராணுவம் இன்ன வரைக்கும் வந்து ஹமாஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. காசாவையே சுற்றி வளைத்து விட்டோம் சுற்றி வளைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலும், ஆமாம் இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்குது, இந்த பக்கம் எகிப்து இருக்குது, இந்த பக்கம் வந்து வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு காசாக இருக்கக்கூடிய பூரா மக்களை புறம் தெற்கு காசாக அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்க நிலத்திலேயே போர் பண்ணலை, ஹமாஸ் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்காங்க, நீ சுற்றி வளைச்சி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாதே, இதுதான் யதார்த்தமான இல்லை. அதை விட்டுட்டு சுற்றி வளைச்சிட்டோம் சுற்றி வளைச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய செய்திகள் எதுவுமே உண்மைத்தன்மை வாய்ந்ததே கிடையாது. அது அது அந்த நிலமே வந்து சுற்றி வளைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும், இந்த பக்கமும் வரலாம் அந்த பக்கமும் வரலாம் அப்படின்றும்போது இதில் சுற்றி வளைச்சதுக்கு வந்து எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான அர்த்தமற்ற கேலிக்கூத்தாக்கக்கூடிய விடயங்களை தான் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. செய்திகளை படிக்கும் போதே வந்து ஒரு கேலி சித்திரம் மாதிரியே தான் இருக்குது. இஸ்ரேல் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே ரொம்ப காமெடி சென்ஸ் உள்ள விஷயங்களாக தான் பார்க்கப்படுது. அதில் ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறதே நம்மளால் உணரவே முடியல. தொடர்ந்து இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே பொய் செய்திகளாக இருக்கிறதுனால டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உள்ளிட்ட அந்த பத்திரிகை செய்திகளை கூட நம்ப முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஹேரட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை மட்டும்தான் ஓரளவு நடுநிலையான செய்திகளை இஸ்ரேலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேற்கு கடையில் நடைபெறக்கூடிய கொடூரமான தாக்குதல்கள், சொந்த நாட்டு மக்கள்கிட்டயே துப்பாக்கி கொடுத்து யார் வேணாலும் நீ சுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஐடியாலஜி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த இஸ்ரேல் இராணுவத்தினர். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து செட்டிலர்ஸ் அப்படிம்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து விசா கொடுக்கறதே நிப்பாட்டிருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். அந்த திட்டம் வந்து கூடிய விரைவில் அமலுக்கு வரும், இஸ்ரேலிய செட்டர்ஸ் யாருக்குமே வெஸ்ட் பேங்கில் வந்து நீங்கள்லாம் வந்து பயங்கரமான ஆளுங்களாக இருக்கீங்கப்பான்னு சொல்லிட்டு அமெரிக்காவே டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து மோசமான நபர்களாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கங்கிறத இதன் மூலியமாக புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெல்ஜியம் வந்து பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பெல்ஜியம் இஸ்ரேலிய செட்டிலர்ஸுக்கு வந்து தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. கப்பலை மீட்க முடியல, எங்கே
ஏமன்ல இருந்து இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாம் மீட்க முடியல, அமெரிக்காவே இந்த இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறத தான் பார்க்க முடியுது. ஹமாஸிடம் ஆயுதங்கள் தீரும் வரை இந்த போர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய அறிவிப்பு இருந்தாலும், இஸ்ரேலுக்கு என்னதான் ஆயுதங்கள் அமெரிக்கா சைட்லேருந்து வந்தாலும், ஹமாஸினுடைய ஹோம்மேடு ராக்கெட்ஸ் ஹோம்மேடு மிசைல்ஸ் கிட்ட இஸ்ரேல் இராணுவத்தாலையும் அமெரிக்காவாலையும் அவங்களுடைய நினைச்சதை அவங்களால சாதிக்க முடியலைங்கிறது தான் இதுவரைக்கும் கிடைச்ச ரிப்போர்ட். கடைசியாக வந்து பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கையில் எடுத்து பார்க்குறாங்க, அதுவும் அவங்களுக்கு பெரிய அளவிலான தோல்வியை தான் கொடுக்குது இஸ்ரேலுக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் COP28 அதாவது COP28 அப்படிங்கிற ஒரு விடயத்தில் கலந்துக்கிறதுக்காக நேரடியாக யுஏஇ போயிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய அளவிலான வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரஷ்ய அதிபர் புடினுக்கு 21 குண்டுகள் முழங்க, அதாவது பெரிய பெரிய வானவில் மாதிரி 7 வண்ணங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விமானங்களில் அழகு மிகுந்த காட்சிகளாக அது அமைஞ்சது. ரஷ்ய அதிபருக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு வந்து இஸ்லாமிய நாடுகள் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். தொடர்ந்து வந்து இஸ்லாமிய சகோதரர்களை அவர் அன்பு காட்டக்கூடிய விதமும் அரவணைக்கக்கூடிய விதமும் அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரஷ்ய அதிபர் புடின் வந்து பறந்து விரிந்த மனப்பான்மை உடையவர். அந்த வகையில் வந்து இந்த பசுமையான ஒரு நிகழ்வாக இந்த யுஏஇயில் அவருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. தொடர்ந்து அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் ஹமாஸினுடைய நபர்கள் நேரடியாக ரஷ்யாவுக்கே போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ரஷ்யாவை சேர்ந்த பிணை கைதிகளை வந்து சுமூகமாக ஹமாஸ் விடுவித்தது அப்படிங்கிற செய்தியையும் தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகு தொடர்ந்து யார் சொல்லி அவர் இந்த போரை வந்து நடத்துகிறாரு அப்படிங்கிற கேள்வியை ஒரு பிரசிடெண்டே கேள்வி கேட்டிருக்காரு. இஸ்ரேலுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஐசக் ஹெர்ஜோக் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, மேற்கத்திய நாகரிகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த போர் நடக்குது, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரீஸினுடைய வல்லாதிக்க சக்தியை நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த போர் நடக்குது, இது வந்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய போரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஜகா வாங்கிட்டு இருக்கார். இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலை. ஸோ தொடர்ந்து வந்து இது வந்து யார் நடத்துகிறா அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவு மூலயமா தான் இது நடக்கிறதுனால, இஸ்ரேல் மட்டுமே தனித்து இயர்ந்ததுன்னா அவங்களால இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கைதிகளுடைய உறவினர்கள் வந்து நெதன்யாகு பார்த்து சட்டையை பிடிச்சி கேட்காத குறை தான், அந்த அளவுக்கு நேருக்கு நேராக வந்து சண்டை போடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் வந்து எங்கள் அவங்க கூட இருக்கும்போது கூட எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, உங்களை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனநிலை பஞ்சாயத்து இருக்கக்கூடிய நெதன்யாகுனுடைய சட்டையை பிடிச்சி அவங்க கேட்ட கேள்விகள் வந்து மனசை உருக்கக்கூடியது தான். அது மட்டும் இல்லை, ஒரு நாய்க்குட்டியை கூட வந்து பத்திரமா வந்து ஒரு பொம்பளை புள்ள வச்சு பாதுகாத்து 50 நாள் வந்து அதுக்கான செக்யூரிட்டியெல்லாம் கொடுத்த ஹமாஸுங்க சொந்த நாட்டு மக்களையே கொல்லக்கூடிய உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் இப்போது சீரழிஞ்சு போய் நிற்கிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமரை பார்த்து கேட்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுங்க, இப்படி ரெண்டு பேராக பிரிக்கலாம் இதை. ஸோ ஹமாஸ் வந்து மக்களை பாதுகாக்குது, இஸ்ரேல் வந்து தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே வந்து கொலை செய்யுது. ஒரு நாய்க்குட்டியை கூட வந்து அழகாக பாதுகாத்து சுரங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இடையில நாய்க்குட்டிக்கான சாப்பாடு முத கொண்டு வாங்கி போட்டு அதையும் பாதுகாக்கக்கூடிய ஹமாஸ் வந்து எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து சொந்த நாட்டு மக்களையே வந்து மீட்க முடியாமல் சொந்த நாட்டு மக்களையே வந்து கொலை செய்வதற்கு துணியக்கூடிய வேலையை தான் இஸ்ரேல் செய்யுதுன்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே சொல்லக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இஸ்ரேலை வந்து பைத்தியக்காரர்களாக வந்து ஆதரிப்பாங்க, இஸ்ரேலே ஒரு பைத்தியக்காரவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா, நம்ம சொல்லலைங்க, ஐநாவினுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அபனாசி அப்படிங்கிற நபர் தான் அவர் பேசியிருக்காங்க. அந்த லேடி அவங்களுடைய ஃபோட்டோ அவங்க பேசின விஷயத்த இந்த இடத்துல ப்ரூஃபாக நம்ம வைக்கிறோம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அங்கே மருந்து கிடையாது, கரண்ட் கிடையாது, மனித தன்மையற்ற தாக்குதல், இனப்படுகொலைங்கிறத இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஒட்டு உலகத்துக்கு ஒட்டு மொத்தமாக உடச்சி காமிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பைத்தியக்காரங்க தான் இஸ்ரேலை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை கட்டுமையாக பதிவு செஞ்சுருக்காங்க, உண்மையாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் புரிஞ்சதா நான் ஏன் அவங்கள வேறு ஆங்கிளில் வந்து சொல்லியிருக்கேன்னு? ஐநாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளரே இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ இஸ்ரேல் எவ்வளவு மோசமான நாடு, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் எவ்வளவு தூரம் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைக்கு தகுதியுடைய நபர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்களே பொருத்தி பாருங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு கூட்டு உடன்படிக்கை, அதற்கு காரணம் ஈரான்,
இப்படி அரபு நாடுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய இந்த சமயத்தில் போருக்கு பிறகு காசா வந்து இராணுவமயமாக்கப்படும் அப்படின்னு நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறதும் ஒரு காமெடி நியூஸில் வந்துடுது. ஸோ அந்த காமெடி நியூஸை விளக்கி வச்சுட்டு அடுத்த செய்தியை பார்க்கும்போது, புட்டின் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்த விதம் அது வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்படுவதா இஸ்ரேலியோடைய செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து மொமின் அல் ஷப்ரி அப்படிங்கிற ரிப்போர்ட்டர், அல் ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டர், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 21 பேரோட அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு மேலேயே வந்து இஸ்ரேல் இராணுவம் பிளான் பண்ணி அட்டாக் நடத்தியிருக்கு. ஸோ அவர்கிட்ட எந்த விதமான ஆயுதமுமே கிடையாது, நிராயுத பாணியாக கையில் மைக்கு பிடிச்சிக்கிட்டு ரிப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டு இருந்த அவரை கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல் இராணுவம். அப்போது மனித தன்மையற்ற இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அவர் இருந்தது ஜபாலியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கீகாரம் பெற்ற முகாமில் அவர் தங்கி இருக்கும்போது அவர் மீது அட்டாக் நடந்திருக்குங்கிறத சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது அவர் நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தி. தொடர்ந்து ஐநாவினுடைய மனித உரிமை தலைவர் வால்கர் டர்க் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் அக்டோபர் 7 வந்து அங்கே மியூசிக் ஃபெஸ்டிவலில் பாலியல் வன்கொடுமை ஹமா செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு வர்றோம், எங்களுக்கு வழிவிடுங்கன்னு சொல்லும்போது இஸ்ரேல் வந்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நாங்கள் சொல்கிறதே பொய் தான், நீங்கள் வந்து பொய்ங்கிறத உண்மை நெசமாகவே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நாங்கள் பொய் சொல்கிறோங்கிறத மக்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல முடியும், ஏன்னா எங்ககிட்ட இது மட்டும்தான் வந்து கடைசியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் இது ஒன்றுதான் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே ஒத்துக்கிட்ட சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்பா இதுவும் பொய்யா நீ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய சட்டையை பிடிச்சி ஐக்கிய நாடுகள் சபை கூடிய விரைவில் கேட்க தான் போகுது. ஸோ இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேல் சொல்லக்கூடிய எல்லா பொய்களுமே அடிப்படை ஆதாரமற்ற பொய்களாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஐக்கிய நாடுகள் சபை அடுத்து ஒரு பெரிய வெப்பன் ஒன்று எடுத்திருக்கு. அந்த வெப்பன் தான் என்ன அப்படின்னா Article 99 அப்படிங்கிறது. இந்த Article 99 சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனியோ தைரியமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காரா, இந்த Article 99 இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்னென்ன, அது இஸ்ரேலை எப்படி பாதிக்கும், ஹமாஸுக்கு எப்படி சப்போர்ட்டாக வந்து நிற்கும், பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலைக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பதிவில் பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.